அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆரோக்கியத்துடன் இருப்பீங்கன்னு நம்புறேங்க. ஏன்னா நம்ம ஆரோக்கிய தேடல் சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வந்துட்டு, அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பா அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குங்க. இந்த பழமொழி வந்து எதை குறிக்குது அப்படின்னா, கபம்னா முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சளி அப்படிங்கிறது வந்து கபம் அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு பழைய வீடியோவில் வந்து தெரிவிச்சிருக்கிறேங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வந்து சித்திரத்தையை குறிக்குதுங்க. சித்திரத்தை வந்துட்டு அறத்தைனும் சொல்லலாம், சித்திரத்தைனும் சொல்லலாங்க. அதுதான் அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பா அப்படிங்கிறது வந்துட்டு சித்திரத்தைனாவே அது மெயினாக கபத்துக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இப்போ சித்திரத்தையில வகைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து சித்திரத்தை, இன்னொன்று வந்து பேரறத்தை. ஸோ ரெண்டு இருக்குங்க. இப்போ எதுக்காக நான் சளியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து நான் என்னென்னா, இந்த பருவ கால சூழ்நிலையை பொறுத்து நான் பேசுகிறேங்க. ஏன்னா இப்போ வந்து இது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் வந்துட்டு நாம் வந்து சளியை பிடிச்சது அப்படின்னா உடனே நம்ம மருத்துவமனையை நாடுறோம். ஸோ அதை பண்ணாமல் நம்ம முன்னாடியெல்லாம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன கை வைத்தியம், வீட்டில் வந்துட்டு சின்ன சின்ன மூலிகை பொருட்கள்லாம் இருக்கும், அதை வச்சு சின்ன சின்ன கை வைத்தியம் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு அவங்க உடனே மருத்துவமனை நாடுறது இல்லை. ஏதாவது பெரிய ஒரு தொந்தரவு அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகிறாங்களோ ஒழிய, நம்மளே மாதிரி தொட்ட 90க்கு வந்துட்டு நம்ம எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அது மாதிரி அவங்க முன்னோர்கள்லாம், நம்ம முன்னோர்கள் அது மாதிரி போனது இல்லைங்க. இந்த சித்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த சித்திரத்தையும் நாங்கள் வீட்டில் எப்படி ஒரு ஆரோக்கிய குறிப்பாக நாங்கள் வந்து சித்திரத்தைய வந்து இதுதான் சித்திரத்தைங்க பாருங்க, இதுதான் சித்திரத்தை. என்னடா இஞ்சி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இது வந்து இஞ்சி வகை குடும்பத்தை சேர்ந்தது தான். சித்திரத்தை பேரறத்தின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குங்க. இந்த மூலிகை அற்புதமான மூலிகை, எல்லாரும் நம்ம வீட்டில் வாங்கி இதை வந்து பயன்பெறுங்க, பயன்படுத்துங்க, ஆரோக்கியமா வாழணுங்கிறதா என்னோட எண்ணங்க. இந்த சித்திரத்தை நாங்க எப்படி பயன்படுத்துறோம் வீட்டுல அப்படின்னா, நாங்க வந்து சித்திரத்தைய வந்து இந்த சித்திரத்தை வந்துட்டு இந்த அளவு போதுங்க, இதை விட நீங்க கம்மியா கூட ரெண்டா உடைச்சா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு கூட போடலாம், இல்ல இந்த அளவு கூட நீங்க எடுத்துக்கலாம். இதை எடுத்து கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கூட வந்துட்டு ஒரு நாலு மிளகுங்க, ஒரு பிஞ்ச், இந்த ஒரு சின்ன ஒரு அளவு சொல்றாங்க இல்லைங்க, ஒரு ஒரு இது உப்பால்னா இந்த அளவு கழுவும்ல, அது மாதிரி இந்த ஒரு அளவு அள்ளி சீரகம் போட்டுக்கலாங்க. இந்த மூணையும் வந்துட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தோராயமா 3 லிட்டர் தண்ணியில் உள்ளுக்குள்ள போட்டு சிறு தீயில வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு, உங்களுக்கு எப்பப்ப தண்ணி தாகம் எடுக்குதோ அப்ப வந்துட்டு இந்த சித்திரத்தையும் மிளகும் சீரகமும் கலந்து அந்த தண்ணி எடுக்குதோ அப்பப்ப அந்த தண்ணியை குடிங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த கபத்தினால் ஏற்படுற அந்த சளி தொந்தரவுகளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க. நம்ம வந்து காரில் பேருந்தில் இது மாதிரி பயணம் பண்ணுறப்போ நமக்கு வந்து வாந்தி வர்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுங்க. அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இந்த எலுமிச்சம்பழம் முகர்ந்து பார்த்தா வந்துட்டு அந்த வாமிட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாமிட் எடுக்கிறது நல்லது, வாமிட் எடுத்துடணும். அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தற்காத்துக்கணும், இப்போ உடனே அந்த இடத்துல வாந்தி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நீங்கள் இந்த அளவு சித்திரத்தை போதுங்க, இந்த அளவு போதுங்க. இந்த அளவு சித்திரத்தையே வந்து நீங்கள் வாயில் போட்டு தான் இப்படி வாயில் போட்டு நீங்கள் அதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, வாயிலையே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த வாமிட் வர்ற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வாந்தி வராதுங்க, நல்லா இருக்கும். நீங்கள் கூட ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து இப்படி வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும். காரமும் இல்லாமல் அதிகமாக தொகுப்பும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குங்க. இதேவே நீங்கள் தண்ணியில் இது பண்ணி குடிக்கிறப்போ நல்ல ஒரு மணமாகவும் இருக்குங்க. ஸோ நான் அந்த தண்ணியை அடிக்கடி நாங்கள் குடிக்கிறோம். அது எப்படின்னா, இப்போ அந்த தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாலு தடவை எடுத்துக்குங்க போதுங்க. ஏன்னா எதாக இருந்தாலும் அளவோடு பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குங்க. சுவைக்கிறத கூட வந்து நான் சின்ன அளவு சொன்னேன், அந்த அளவு போதுங்க. அந்த அளவு பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வாந்தினால் ஏற்படுற அந்த தொந்தரவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சித்திரத்தை என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படின்னா, சித்திரத்தை வந்து மெயினாக வந்து கபத்தை போக்குதுங்க. கபத்தினால ஏற்படுற அந்த சளி தொந்தரவுகளுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர்த்துக்கு வந்து நெஞ்சு சளியாக இருக்கும். ஸோ சளி வந்து நல்லா இறுகி இருக்கும், வறட்டு இருமலாக இருக்கும். அதற்கு இந்த சித்திரத்தையே நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலும் வறட்டு இருமலும் போக்கும், நெஞ்சு சளியும் கரைச்சும் உங்களுக்கு வெளியே கொண்டாருங்க.
தண்ணியா இருக்கட்டும், இல்ல சித்திரத்தையே சின்னதா கஷாயம் மாதிரி இது சாப்பிடலாம், இல்ல சித்திரத்தையே வந்து கொஞ்சம் எடுத்து தேன்ல குழச்சு கூட நீங்க சாப்பிடலாங்க. அப்படி சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, நம்மளுடைய மூச்சு குழாய் வந்துட்டு நம்மளுடைய அந்த மூச்சு விடுற நுரையீரல் பை வந்து நல்லா நல்லா விரிவாங்குங்க. நல்லா அந்த மூச்சு குழல் வந்து நல்லா விரிவாங்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த இப்போ நிறைய தொற்று காரணமா வந்துட்டு மூச்சு பிரச்சனை ஏற்படுது இல்லைங்க, அதெல்லாம் வராதுங்க. அது வந்தாலும் இந்த சித்திரத்தை வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த சித்திரத்தை நீங்க வந்துட்டு கஷாயமா கூட எடுத்துக்கலாங்க. கஷாயமா எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியில வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டுட்டு நீங்க வந்து துளசி இருக்கு இல்லைங்க, துளசி போட்டுக்கலாம். கூட வந்து கற்பூரவள்ளி வந்துட்டு ரொம்ப அற்புதமானதுங்க. ஏன்னா சளியை வந்து போக்குறதுக்கு வந்து கற்பூரவள்ளி இலை வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் வீட்லேயே கற்பூரவள்ளி வச்சு வளர்த்துறாங்க, ரொம்ப அருமை. ஸோ அந்த கற்பூரவள்ளி இலையை வந்து ஒன்றோ இரண்டோ போட்டுக்குங்க. அதே மாதிரி துளசி இலை வந்துட்டு சும்மா ஒரு இந்த அளவு இலையை மட்டும் போட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்கும், அதற்காக வந்துட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா பனை வெல்லம் கருப்பட்டி இது கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. இதை சேர்த்தி நீங்கள் கொதிக்க வச்சு 2 டம்ளர் இருக்கிற தண்ணி வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு சுண்ட விட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் காலையில் நேரத்தில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாள்பட்ட சளியை வந்து போக்கிடுங்க. இப்போ எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நிகழ்மகிழ் சொந்தங்கள். ஸோ என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய சொந்தங்கள். ஸோ நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிங்க. இப்போ நீங்கள் கூடிய விரைவில் வந்துட்டு நிறைய இயற்கை மூலிகைகள் குறிப்புகளை வச்சு நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழலாங்கிறது நான் பதிவிடுறேங்க. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்மகிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். இப்போ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு சளியை போக்குறதுக்காக ரசம் இருக்குங்க, மூலிகை ரசம். அது எப்படி வைக்கலாம், அது என்னென்ன மூலிகை போடலாம் அப்படிங்கிற விவரத்தையும் அடுத்த வீடியோவில் நாங்கள் பதிவிடுறோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி மூலிகை பற்றி தெரியணும், இல்லை ஏதாவது மூலிகையை வந்து அடையாளம் காட்டணும்னாலும் சொல்லுங்கள். நானும் முயற்சி பண்ணி அதற்குண்டான இயற்கை குறிப்புகளை வந்து உங்களுக்கு தர்றேங்க. நீங்கள் வந்து அது கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கமெண்டில் உங்களுக்கு பதிவுக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஜீரண கோளாறு, ஸோ வாய் இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது, எனக்கு வாய் மூச்சு பிடிச்சிக்கிச்சு அப்படிம்பாங்க. அதற்கு கூட இந்த சித்திரத்தையோட கஷாயத்தை எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்திட்டு இது எப்படி இருந்தது, இப்போ சித்திரத்தை குடிநீராக இருக்கட்டும் இல்லை வந்து சித்திரத்தை கஷாயமாக இருக்கட்டும், நீங்கள் பயன்படுத்திட்டு அது எந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுடைய உண்மை கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ சித்திரத்தை கஷாயம் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு கொடுங்க, ரொம்ப வேணாங்க. ஏன்னா காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் உபாதை வந்துடக்கூடாதுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பேரறத்தையோட வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் கூடிய விரைவில் வந்துட்டு அதற்குண்டான வீடியோவும் போடுறேங்க. எங்களால் முடிஞ்ச நேரத்தை செலவிட்டு இன்னமும் ஒரு வீடியோ பதிவு கொடுக்கணும்னு தான் எங்களுடைய ஆசைங்க. ஆனால் எங்களுடைய வேலைப்பளு காரணமாக வந்துட்டு எங்களால் தினமும் வீடியோ கொடுக்க முடியலைங்க. முடிந்தவரை நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து இயற்கை ஆரோக்கிய குறிப்புகளை வந்து பதிவிடுறேங்க. நீங்கள் இதுவரைக்கும் நிகழ்மகள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் வந்துட்டு நாங்கள் இயற்கை சார்ந்து நிறைய இயற்கை ஆரோக்கிய குறிப்புகள் போடுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து முதன்மையாக காட்டும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டுங்க.